வணக்கங்க, என் பேர் ராஜ்குமார். மொரப்பூரில் இருந்து, அரூர் மொரப்பூருங்க இது இடம், சட்டர் அப்படின்ற ஊரில் இருந்து இது செஞ்சுருக்காங்க. இந்த டிசைன் வந்து எனக்கு நல்லா இருக்குன்னு நான் சில இடத்துல போய் பார்த்தேங்க, செஞ்சுருக்கிறது கேம்ஸ் ரூப்பிங் போட்டிருக்கிற இடம் பார்த்தேன். அது மனசுக்கு எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி செய்யணுன்ற ரொம்ப நாளாக ஒரு மனசுக்குள்ள எண்ணம் இருந்தது. பார்த்ததெல்லாம் ரொம்ப பிடிச்சிருங்க, அவர்கிட்ட பார்த்து கான்டாக்ட் பண்ணி பேசினேன். அவர் இடத்த வந்து பார்த்துட்டு இப்படி இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு லொக்கேஷன் சொல்லி பண்ணார். லொக்கேஷன் வந்து பார்த்துட்டு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த கேம்ஸ் ரூஃபிங் வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அப்படிங்கிற இடத்துல செட்டரப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் போட்டிருக்கிற அந்த கேரளா மாடல் ரூஃபிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரூஃபிங்கோட ஓனர் பார்த்தீங்கன்னா எங்களை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்கு இடையிலையும் அவர் வந்து ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், நிறைய டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம கேம்ஸ் ரூஃபிங் சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கும் பெல் ஐக்கான ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஒரு ஃபுல் ஹெச்டி 4K வீடியோங்க. உங்கள் மொபைலில் பார்க்கும்போது ரொம்ப குவாலிட்டி கம்மியாக ஓடுது அப்படின்னா நீங்கள் குவாலிட்டி அதிகப்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீன் மோடுக்கு செட் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழு தோற்றமும் நல்லா டீட்டெயிலாக தெளிவாக தெரியும். இந்த ரூஃபிங் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியும் டெரஸ்லேயும் இந்த ரூஃபிங் ஒர்க் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ளைண்டாக இருந்தது. இன்க்ளைண்டாக இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இடத்துல வந்து இந்த ரூஃபிங்கை வந்து பிரமிட் ரூஃபிங் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, மீதி இருக்கிற அந்த எக்ஸஸ் ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் செவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைட் டேப்பர் கொடுத்து நீட்டாக போட்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த எல் ஷேப் சைடும் பார்த்தீங்கன்னா வீட்டோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்து போட்டிருக்கிறோம். டாப்லேயும் அதே மாதிரி ரூஃபிங் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அந்த கேம்ஸ் ரூஃபிங் நான் பார்த்து அதை போட்டிருக்கிற இடத்துல பார்த்தேங்க. பார்த்துட்டு அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசணும். நான் அவங்க பேசும்போது அது வந்து சொன்னாங்க, அந்த ரூஃபிங் வந்து 25 வருஷம் வாரண்டிங்க இந்த சீட்டுக்கு. சீட்டு பார்த்திங்கன்னா நம்ம நான் போ செஞ்சு 1 இயர் ஆகுதுங்க. இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. மெட்டீரியல் வந்து நல்ல மெட்டீரியலுங்க. நம்மளோட இந்த கேரளா மாடல் ரூஃபிங்க நல்ல ஃபினிஷிங்காகவும் குட் குவாலிட்டியோட தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஏரியாவிலையுமே நாங்கள் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ உங்களுக்கும் இது போல் ரூஃபிங் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியுற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ரூஃபிங்கோட ஃபோட்டோஸ் எதாவது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் ஃபார் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு இந்த ரூஃபிங்கோட ஃபோட்டோஸும் மற்ற ப்ராஜெக்ட் ரூஃபிங்கோட ஃபோட்டோஸும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 3000 ஃபோட்டோஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த ஃபோட்டோஸையுமே ஃபுல் ஹெச்டியில் பார்த்துக்கலாம். இன்னும் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா யூடியூப்பில் கேஎம்சி ரூஃபிங் அப்படிங்கிற பேரை நீங்கள் டைப் பண்ணால் போதும், ஒரு 140 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டியில் வரும். நிறைய வீடியோ நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கிறோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறோம். அதாவது ஷீட் மட்டும் போடுறது, கிளேட்டைல் வச்சு போடுறது, டபுள் கிளேட்டைல் போடுறது, வீட்டுக்கே போகிறது, கார் பார்க்கிங், நிறைய வெரைட்டிக்குது. ஸோ கேம்ஸ் ரூஃபிங் சர்ச் பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா வீட்டுக்கு பார்த்தா கொஞ்சம் இது இல்லாமல் இருந்ததுங்க. பார்த்தா இது போட்ட பிறகு வீடே ஒரு தனி இதாக இருக்குங்க. பார்க்குறவங்க இப்போது எங்கள் ரிலேஷன்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, எங்கே செஞ்சீங்க, யார் செஞ்சது, ரொம்ப இதாக இருக்குது, வீடே ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அடுத்து இந்த ஷீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிறதுல டாப் குவாலிட்டி ஷீட் எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருக்கிற இந்த ஷீட்டு தாங்க. இது வந்து ஜெர்மன் ரூஃப் ஷீட்டு. 25 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டுக்கு வந்து வாரண்டி கொடுத்துறாங்க. எந்த ஒரு கலர் ஃபேடிங்கு, இந்த உப்புக்கு உப்பு தண்ணிக்கு வந்து இந்த அரிக்கிறது, இந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த வந்து இந்த ரூஃபிங் ஷீட்டில் வராது. இன்கேஸ் ஏதாவது இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னாலும் 25 இயர்ஸில் வந்து நம்ம அந்த வாரண்டி கார்டு கொடுத்துருவோம். அந்த வாரண்டி கார்டு வச்சு நீங்கள் வந்து கிளைம் பண்ணி உடனே இந்த வந்து ஷீட் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டி இந்த ரூஃபிங் ஷீட்டில் இருக்குது. எல்லாமே வாரண்டி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அத்தாரிட்டியாக வந்து யாருமே அதை வந்து கரெக்டாக பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம ரூஃபிங் ஷீட்டில் அந்த ப்ராப்ளம் இருக்காது. மற்ற இடத்துல நான் பார்க்கும்போது மற்றது இந்த சாதா ஷீட்டு போட்டிருக்கிறதுக்கும் இதுக்கும் நான் கால்குலேஷன் போட்டு பார்த்தேங்க. பார்க்கும்போது நம்ம இது வந்து லைஃப் லாங் நல்லாவும் இருக்குது, மாடலில் நல்லாவும் இருக்குது. ரேட் வந்து அனுசரித்து பண்ணி கொடுக்குறாங்க. மற்ற அதே நம்ம சேம் பார்க்கும்போது அந்த இதுக்கு தான் வருது, மெத்தேடு தான் நம்மளுக்கு, பட்ஜெட் அந்த கணக்கில் தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்குங்க. இது எனக்கு ஒரு 5 லட்சத்தில் நான் செஞ்சு முடிச்சுங்க. இந்த டாப் ப்ரூஃபிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி அந்த வெயில் அடித்து இந்த கதை வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், முன்னாடி கொஞ்சம் நிழலாக இருக்கிறதுக்காகவும் இந்த வந்து இருந்து மேலே அந்த டாப்பில் ரூஃபிங் பண்ணிக்கிறோம். நான் சொன்னது அதுதான், இந்த ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ஃபஸ்ட்டு அந்த கூரை மாடல் அந்த பிரமிடை போட்டுட்டு மிச்சம் இருக்கிற அந்த எக்ஸஸான பகுதிகள் எல்லாமே ஒரு 1 சைட் டேப்பரில், அதையுமே வந்து 3 சைட் ஸ்லோப்பாக வந்து பிளான் பண்ணி இதில் போட்டு கொடுத்துருக்குறோம். அட்ஜாயிண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஷெட்டுமே கனெக்ட் ஆகிறது உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாகவே தெரியும்.
அதை எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா டீட்டெயிலாக தெரியும். ஸ்க்ரூவும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கம்பெனி ஸ்க்ரூ தான் போடுறோம், கோரோ ஷீல்டு கம்பெனி. அது பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ அதாவது செல்ஃப் த்ரெட் ஸ்க்ரூலேயே வந்து டாப் கம்பெனி இந்தியாவிலேயே அதுதான். அது பார்த்திங்கன்னா வந்து அலுமினியம் கோட்டடில் வந்துடும், அந்த ஸ்க்ரூ தான் அதில் வந்து பயன்படுத்திருக்கிறோம். உங்களுக்கு லேயிங்கே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். மெட்டீரியலே ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சாலுமே ஃபினிஷிங்காக போட முடியாது, அதுதான் இங்கே வந்து விஷயமே. ஏன்னா இந்த ரூஃபிங் வந்து எந்த அளவுக்கு எப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இதில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறத அப்படின்னால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங்கை கொடுக்க முடியுது. இதில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் எங்களுக்கு வந்து ஃபீல்டு அனுபவம் இருக்குது. இந்த 8 இயர்ஸாக இந்த ரூஃபிங் ஷீட்டு போட்டிருக்கிறோம். 25 வருஷம் வாரண்டின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த 8 இயர்ஸாக ஏற்கனவே போட்டிருக்கிற வீடு இன்னமும் கலர் ஃபேடிங் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த 25 வருஷம் வாரண்டி வந்து அப்ளிகபிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதுதான் அதில் மெயினாக இருக்குது. அடுத்தது இந்த பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் பூ டிசைன் பார்த்திங்கன்னா அந்த முகப்பு அந்த தூவானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா தாம்சன் கம்பெனி மெட்டீரியலு, அது பார்த்திங்கன்னா இம்போர்ட்டடு. சிஎன்சி ரூட்டர் கட்டிங்கில் வந்து இந்த மாதிரி டிசைனாக பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்றாங்க. அடுத்து இந்த இன்டீரியரை பற்றி சொல்லணும் அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டுக்கு வந்து வுட் மாதிரியே கிரைண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த பார்த்திங்கன்னா அந்த லுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மரம் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் மரத்தால் செய்யப்பட்ட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங் வந்து நமக்கு நல்லா கொடுக்கும். யூஸ் பண்ணிக்கிற அந்த ஸ்டீல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்போலோ ஸ்டீல் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இந்த ஷீட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெர்மன் இம்போர்ட்டட் ரூஃபிங் ஷீட்டு, 25 இயர்ஸ் வாரண்ட்டி. உள்ள உங்களுக்கு இன்டீரியர் இந்த மாதிரி கலர் தான் இருக்கும். இதிலேயே நாங்கள் வெரைட்டி வெரைட்டியாக நாங்கள் வந்து ரூஃபிங் போட்டுட்ருக்குறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஓடு வச்சு போட்டுட்ருக்குறோம். இது இந்த இன்னரில் பார்த்திங்கன்னா ஓடு வந்துடும். ஸோ இந்த கலர் எதுவும் தெரியாது. அப்போ அது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சவுண்டு ஹீட்டிங் குறைக்கும். இதையே பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக உள்ளே ஓடு வச்சுட்டு மேலேயும் ஓடே போட்டு போடுறோம். அப்படி போடும்போது வந்து அந்த ஹீட்டு சவுண்டு அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. நான் சொன்ன அந்த வுட் கிரைண்ட்ஸ் டைப் பார்த்திங்கன்னா அது இதுதான். பார்க்குறது உங்களுக்கு மரம் மாதிரி அந்த தோற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஸ்டீலுங்கிற அந்த ஃபீலிங்கே இருக்காது. நன்றி, வணக்கங்க. இது இவங்ககிட்ட வந்து இப்போ கேம்சி ரூபிங் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி செய்யலாங்க. நல்லா நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது, குவாலிட்டியான சீட்டு போடுறாங்க, மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியலுங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக செய்கிறாங்க. இன்றைக்கி அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்க கேம்சி ரூபிங் நம்பர் அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் செய்யலாங்க. யார் வேணாலும் கேரளா மாடலில் சீட் போடலான்னு நினைக்கிறவங்க செய்யலாங்க, நல்லாயிருக்கும்.